வெல்கம் டு வினர் சைல்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்ல கேட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் ஹிஸ்டரி ரிலேட்டடான கொஸ்டின் தான் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போயிடலாம். மேட்ச் த ஃபாலோயிங் ரிஃபார்மிஸ்ட் வித் தேர் லைஃப் பீரியட். தமிழ்ல என்னன்னு பார்த்தோம்னா, பின்வரும் சீர்திருத்தவாதிகளை அவர்களின் வாழ்நாளுடன் பொறுத்துக்கு. ஸோ அவங்க எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் பிறந்தாங்க, எப்போ இறந்தாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ராஜராமன் ராய். ராஜராமன் ராய் பிறந்தது 1772, இறந்தது 1833. ஸோ ஒரு கொஸ்டின், இந்த ஒரு சென்டென்ஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சாலே போதும், என்டையர் ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆப்ஷன் வந்துட்டு சி, ஆன்சர் வந்துட்டு சி, சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு ஜோதிபா புலே, இப்போ ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஜோதிபா புலே வந்துட்டு 3, ஓகேவா? அடுத்தது எம்ஜி ரானடே வந்துட்டு 2, அடுத்து டிஎம் கார்வே 1, சரிங்களா? இதுதான் அவங்களுடைய கால வரிசை. ராஜாராம் மோகன் ராய் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரெனைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை இல்லை விடுவெளி அப்படின்னு சொல்லுவாங்க ராஜாராம் மோகன் ராய். 1815 ராஜாராம் மோகன் ராய் ஆத்மீய சபா கொண்டு வராங்க. 1828 அதே ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜ் கொண்டு வராங்க. இப்படி ரெண்டு சபைகளை கொண்டு வராங்க ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய்க்கு ராஜாங்கிறது அவருக்கு கிடைச்ச ஒரு பட்டம். அந்த பட்டத்தை அவருக்கு யார் கொடுத்தாங்கன்னு கேட்டால் 2nd அக்பர். முக்கியமான ஒரு குவஸ்டின், அக்பர் 2 தான் அந்த பட்டத்தை அவருக்கு கொடுத்துருக்காரு. ஜோதிபா புலே, மகாராஷ்டிரால ஒரு சின்ன கிராமத்துல பிறந்தவர் தான் ஜோதிபா புலே. சின்ன வயசுல இருந்து அவரு பிறக்கும் போதே ஒரு கீழ் ஜாதியை சேர்ந்தவர் தான் ஜோதிபா புலே. சின்ன வயசுல இருந்தே அந்த சாதி ஒடுக்கம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் அவரு வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணியிருக்காரு, சரியா? ரெண்டு முக்கியமான புக் எழுதியிருக்கிறாரு. அதுல ஒன்னு குலாம்கிரி, குலாம்கிரி, அப்புறம் இன்னொன்னு வந்து ஷெட்கரையாச்சா, ஷெட்கரையாச்சான்னு சொல்லக்கூடிய ரெண்டு புக் எழுதியிருக்கிறாரு ஜோதிபா புலே. 1873 சத்திய சோதக் சமாஜ், 1873 சத்திய சோதக் சமாஜ்ங்கிற ஒரு சபையை கொண்டு வராரு ஜோதிபா போலே. அடுத்தது எம்ஜி ரானடே, எம்ஜி ரானடே, மகாதேவ் கோவிந்த் ரானடேன்னு சொல்லுவாங்க இவருடைய முழு பெயர். இவரை வந்துட்டு மகாராஷ்டிராவின் சாக்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சாக்ரேட்ஸ் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எம்ஜி ரானடேவர். எம்ஜி ரானடே ஒரு அமைப்பு கொண்டு வந்தாரு, பூனா சர்வோஜனிக் சபா, பூனா சர்வோஜனிக் சபா. ஸோ பூனா சர்வோஜனிக் சபா அப்படிங்கிற சபையை கொண்டு வந்தது எம்ஜி ரானடே. கடைசியாக நம்ம பார்க்க போறது டி கே கார்வே, அதாவது தோண்டா கேஷவ் கார்வே, தோண்டா கேஷவ் கார்வே. இந்த தோண்டா கேஷவ் கார்வே வந்துட்டு ஸ்வஸ்திய ஸ்வச், ஸ்வஸ்திய ஸ்வச்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மேகசைன், ஒரு பத்திரிகை அறிமுகப்படுத்துறாரு தோண்டா கேஷவ் கார்வே. பெண்களுக்கான படிப்பு, பெண்களுக்கான முன்னேற்றத்துக்கு தோண்டா கேஷவ் கார்வே நிறைய வழியில பாடுபட்டிருக்காரு. அதுக்காக அவர் நிறைய அமைப்புகள் கொண்டு வந்தாரு. அதுல முக்கியமா 1910 நிஷ்காம் கர்ண மேத், நிஷ்காம் கர்ண மேத் அப்படிங்கிற ஒரு அமைப்பை 1910 கொண்டு வந்திருக்காரு தோண்டா கேஷவ் கார்வே. 1915 சமத்தா மாச், 1915 சமத்தா மாச்ங்கிற இன்னொரு அமைப்பையும் கொண்டு வந்திருக்காரு தோண்டா கேஷவ் கார்வே. தேங்க்யூ.